Hi friends, welcome to Next Day 360. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பன்னை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸ்ட்ரீட்ல பேக்கரியில நீங்க இந்த மாதிரி ஐட்டம் வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இது வந்து வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஐட்டம், கிட்டத்தட்ட பர்கர் மாதிரி டைப்ல நம்ம செய்யக்கூடியது. ஸோ இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்க வந்து சூப்பராக சாப்பிட்லாம். எப்போயுமே தோசை இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மாற்று சுவையாக ஒரு மாற்று டிஃபனாக வந்து கண்டிப்பாக இது இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க யாருக்குனாலும் இது வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பன்னு அப்படின்னா ஒரு முட்டை. ஸோ ஒரு முட்டை நான் வந்து ஒரு பன்னை வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன், அதனால் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஸோ நிறையா வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். நான் நிறையா பன்னில் செய்கிறதுக்காக உங்களுக்கு ஒன்று செஞ்சு காமிக்கணுன்றக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ வெங்காயம், தக்காளி பக்கத்தில் இருக்கிறது ரெண்டுமே எடுத்தாச்சு. மிளகாய், மிளகாய் வந்து ஒரு மிளகாய் வெட்டியிருக்கேன், அதில் பாதி வந்து எடுத்துக்கிறேன். காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக ஒரு மிளகாய் கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சுவைக்காக. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன், மிளகு பொடி கால் டீஸ்பூன், மிளகாய் பொடி கால் டீஸ்பூன், காரம் அதிகமாக வேணுன்றவங்க அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இந்த கலவையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து நீங்கள் கலக்கிக்கலாம். கலக்கிட்டு ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றிட்டு, அதாவது ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருக்க கலவையை இதில் வந்து போட்டுடலாம். இது லைட்டாக சூடேறிட்டுருக்கோம். சூடேறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பன் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த பன்னை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னை இது மேலே வந்து இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று அப்படியே வந்து கவுத்தி வைக்கிறோம். அப்போ தான் வந்து திருப்பும்போது நமக்கு வந்து ஈஸியாக பர்கர் மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து கிடைக்கும். ஸோ சுற்றி வேணும்னா எண்ணெய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். பன்னோட மேலேயும் எண்ணெய் சேர்த்துட்டு இதுலேயும் ஸ்பைசி டேஸ்ட் வேணும் அப்படின்றவங்க இங்கேயும் வந்து மிளகாய் பொடியை வந்து லைட்டாக தூவிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்றக்காக இது மேலே வந்து மிளகாய் பொடியை வந்து தூவிக்கிறேன். ஸோ மொத்தமாக விழுந்துருச்சு, அதனால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்றோம். ஓகே, தூவியாச்சு. இதை வந்து நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. கீழ் பாகம் வந்து ஒட்டாமல் இருந்துச்சுனாலும் நீங்கள் இப்போ அமுக்கி விடும்போது நல்லா வந்து ஒட்டிக்கிறோம். உங்களுக்கு வேகிறது தெரியும் இல்லையா, ஸோ நல்லா வெந்து முடிக்கவும் இதை வந்து திருப்பிடலாம். ஸோ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, வெந்து முடித்தாச்சு. இதை அப்படியே வந்து டோட்டலாக திருப்பி போட்டாச்சு. எதுக்காகனா நம்ம வந்து கட் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணுறக்காக. ஸோ இப்போ வந்து கட் பண்ணியாச்சு, நடுவில் இருக்க மிடில் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டோம்னா நமக்கு தேவையான பர்கர் டேஸ்ட்டில் உள்ள நம்ம மசாலா பன் வந்து ரெடி ஆயிரும். மார்னிங் டிஃபனுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதனுடைய காஸ்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மி தான். காஸ்ட் கம்மின்றனால வீட்டில் எல்லாருமே நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் லீவில் இருக்கும்போது பண்ணி கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற தவிர வீட்டிலேயே வந்து டேஸ்ட்டாக ஆரோக்கியமான முறையில் இதை வந்து சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவராக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.